ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துட்டு 5.5 மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு தெரியல, கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நீ பார்க்க போகிறது வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். 316.143 × 5.5 சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் எடுத்துட்டு மற்ற நம்பர்ஸ் எடுத்துடலாம். பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 316.143 × 5.5 பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 55 சொல்லி கிடைக்கும். நம்ம ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் என்ன அப்படின்னா வந்து 55 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து 5 × 11 சொல்லி எழுதலாம். 55 அதான் அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. 5 × 11 இவ்வளோ தான் கான்செப்ட்டு. நமக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துட்டு 5 மல்டிப்ளேஷன் பண்ண சொன்னாலும் நமக்கு வந்து ட்ரிக்ஸ் தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 5 நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 10/2 சொல்லி எழுதுவோமா. அதான் ட்ரிக்ஸு. 10/2 தானே 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த நம்பரை வந்து 10 மல்டிப்ளைனா 10 மல்டிப்ளைனா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 0 ஆட் பண்ணிட்ட போதும் முன்னாடி. அப்படி 10 மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு 316.430 வரும், டிவைடட் பை 2 சொல்லி வரும். இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 1 times அதுக்கப்புறம் 5 times அதுக்கப்புறம் 8 times வரும், அதுக்கப்புறமேட்டா 7 times வரும், அதுக்கப்புறமேட்டா 1 times வரும், 5 times வரும். அதான் அந்த இடத்துல எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ இது கேன்சல் ஆகிட்டு தான் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 11 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துட்டு நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி பண்ணோம் அப்படின்றது தெரியும். வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த 5 அப்படியே போட்டுரும். அதுக்கப்புறமேட்டா 1 + 5 வந்து 6, 7 + 1 வந்து 8, அதுக்கப்புறம் 0 + 7 = 7, 8 + 0 = 8, 5 + 8 = 13, 3 அந்த இடத்துல போகிறோம், 1 ஆப்பிச்சுக்கிறோம். 1 + 5 வந்து 6, 6 + 1 = 7, 1 அப்படியே போட்டுரும். அவ்வளோதான் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து பாயிண்ட்டை பார்க்கணும். பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இந்த இடத்துல வந்து 3 digits தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ வந்து மொத்தம் நம்ம 4 digits தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 1, 2, 3, 4 டிஜிட் அல்லி கரெக்டாக புள்ளி வச்சாச்சு. டிஜிட் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா நம்பர் தான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டு பண்ணி வைக்கிறேன். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துட்டு 5.5 மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லி சொன்னாங்க அப்படின்னா எப்படி பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு வந்து வெறும் நம்பராக எடுத்துருங்க. 55 வந்து நம்ம 5 × 11 சொல்லி எழுதலாம். இப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 5 மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்தாலும் நமக்கு தெரியும் 10/2. அப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 10 மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஒரு 0 மட்டும் முன்னாடி ஆட் பண்ணுற வேண்டியது தான். இல்லை நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் சரி தான். அதுக்கப்புறம் 2 டிவைட் பண்ணுறது. நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து 11 மல்டிப்ளை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் டிஜிட் அப்படியே போடணும், அடுத்து 2 digits ஆட் பண்ணிவிட்டு வர வேண்டியதான். அவ்வளோதான் கான்செப்ட். கேரி வந்து மட்டும் அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு போய் ஆட் பண்ணும் அப்படின்னு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கேன். இதான் இந்த வீடியோ சொன்னது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அமைச்சு நம்ம பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா 4, 4, 6.2 × 5 மல்டிப்ளேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 5 மல்டிப்ளேஷன் பண்ண சொல்லலாம் நமக்கு ட்ரிக்ஸ் தெரியும். என்ன அப்படின்னா 5 வந்து 10/2 சொல்லி எடுக்கலாம். அப்போ 10/2 அப்படின்னா வந்து இந்த கொடுத்துருக்க நம்பரை வந்து 10 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 டிவைட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த நம்பர் வந்து 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டு 4, 6, 2 சொல்லி கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 2 டிவைட் பண்ணுறோம். 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 2, 3, 1 சொல்லி கிடைக்குது. ஏன்னா 2 times, 3 times, 1 times 231 கிடைக்குது. அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் 2, 3, 1. இப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 5 மல்டிப்ளேஷன் பண்ண சொல்லி சொன்னாலும் உங்கள் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 11 மல்டிப்ளேஷன் பண்ண சொல்லி சொன்னாங்க அப்படின்னா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வந்து 2, 1, 4, 6, 4.6 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி 11 மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்ற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த லாஸ்ட் டிஜிட் அப்படி எடுத்து போட்டிருந்தா 6 அப்படி எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 + 6 = 10, 0 வந்த இடத்துல போகிறோம், 1 நம்பர் வச்சுக்கிறோம். அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 + 4 வந்து 5, முன்னாடி 1 நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 கிடச்சிரும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 2 + 1 வந்து 3, அதான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வேண்டாம் வெறும் 2 மட்டும் இருக்குது, அதை எடுத்து போட்டுச்சு. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துட்டு 11 மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்ற ட்ரிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல 1 digit தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அதனால் இந்த இடத்துலையும் வந்து 1 digit தள்ளி புள்ளி வச்சுச்சு. அவ்வளோதான் கான்செப்ட். டிஜிட் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா நம்பர் தான் சொல்கிறேன். இப்போ கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.